அவங்கட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஓகே, நீங்க சப்போர்ட் பண்ற வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நான் டாம் விஜய். இந்த பூர்ணிமா மேடம் வந்து போன வீடியோல கமல் சாரியே வந்து குடிகார அங்குல்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த குடிகார அங்குல் மாதிரி பண்ணுங்க. என்ன ஒரு சின்ன பையன் வந்து அந்த குடிகார அங்குல் பேத்தலமா பேசாம இருக்கீங்க. ஆக்சுவலா பூர்ணிமா மேடம் வந்து அர்ச்சனாவையும் விச்சுமாவையும் தான் வந்து குடிகார அங்குல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எனக்கு தெரியல. வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் போடவும் நிறைய வீடியோஸ்லாம் நான் போய் என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்லி போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது she did not tell about கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த பேஜில் தான் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் சில மீம் பேஜெல்லாம் பார்த்துட்டு எப்படி இந்த எபிசோட் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே லைவில் பார்த்து எடுத்து போட்டிருந்தாங்க. நானும் அது பார்க்க கிடையாது. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணும், ஓ இதுக்கு முன்னாடி இவங்க கமல் சார் பற்றி இப்படிலாம் பேசியிருக்காங்க, ஒருவேளை இப்படி பேசுகிற ஆளும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து போட்டுட்டேன் எதுவும் பார்க்காம. ஏன்னா உடனே வீடியோ போட்டாகணும், உடனே ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக. நீதான் ஏன் அவசரப்பட்டு தப்பான தீர்ப்பை சொல்லிட்டேன். உடனே இதை பார்த்துட்டு நம்ம காமனா எனக்கு சப்போர்ட் பண்ற சில பேர்லாம் வந்து என்ன ப்ரோ உங்களை நம்பி இத்தனை பேர் பாக்குறாங்க, ஒரு 20,000 30,000 பேர் பாக்குறாங்க, அவங்களுக்கு நீங்க இப்படி தப்பான நியூஸை சொல்றீங்களே ரொம்ப தப்பு ப்ரோ அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. சில இந்த இது பூர்ணிமா கன்னிஸ் அவங்க எல்லாமே வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்றேன், நீ பூர்ணிமா மேடமத்துல தப்பா பேசுனா அவ்வளவுதான் உன்னை போடா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இன்ஸ்டாகிராம்லாம் வந்து அட்டாக் பண்ணாங்க. போயிடு மரியாதை அந்த ஊரை விட்டு போயிடு. எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. ரைட், சரி நான் என் மேலே தப்பு இருக்கு, நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது, ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கணும். ஸோ அதனால ரொம்ப சாரி ரொம்ப சாரி என்னோட ஃபாலோவர்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ற ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப சாரி நான் தப்பான நியூஸை சீக்கிரமா எடுத்து போட்டதுக்கும். அதுக்கப்புறம் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. பூர்ணிமா மேடம் அவர்களோட கன்னிஸ்க்கும் நான் ரொம்ப ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். ரொம்ப சாரிங்க, நான் அப்படி சொல்லிருக்கூடாதுதான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். சரி ரைட், இப்ப வருவான். வாங்கடா பூர்ணி அம்மா கன்னிஸ்களா, இப்ப நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணுங்கடா கமெண்ட் பாக்ஸ்ல கேக்குறேன். இந்த பூர்ணிமா கமல் சாரை பார்த்துட்டு குடிகார அங்கிள்னு சொல்லனா கூட வச்சுக்கலாம். இந்த அர்ச்சனாவையும் விச்சுமா மேடமும் வந்து சொன்னாங்கல்ல அந்த குடிகார அங்கிள் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல, நான் வந்து கமல் சாரை வந்து குடிகார அங்கிள்னு பூர்ணிமா சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி ஒரு வீடியோ போட்டுதா தப்பு. கமல் சாரை சொல்லலைன்னா கூட அர்ச்சனாவையும் விச்சுமாவையும் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கல்ல, நீங்க இப்படி கமெண்ட் பண்ணிருக்கணும்ல. ஆமா ப்ரோ, இந்த மாதிரி கமல் சாரை சொல்லலைன்னா கூட அது எப்படி அந்த குடிகார அங்கிள் அப்படின்ற மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நீ சொல்லியிருக்கணும்ல. சொம்பு சொம்பு. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ண? நான் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டரா நான் சொல்றேன், இந்த குடிகார அங்கிள் அப்படின்ற சொல்ற வார்த்தை வந்து கமல் சாரை சொல்லலைன்னா கூட எனக்கு அந்த டைம்ல வந்து அர்ச்சனாவையும் விச்சுமாவையும் சொல்லியிருந்தா கூட நான் உடனே வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். எப்படி அவங்கள பார்த்து நீங்க அந்த டிஸ்ரெஸ்பெக்டான அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பா வீடியோ போட்டிருப்பேன். அது கமல் சார் மட்டும் இல்ல, கமல் சார்னா ஒண்ணு, அர்ச்சனா விச்சுமானா ஒன்னா, நகடா அவங்க நியாயம். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. ஒருத்தன் சொல்லலையடா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அர்ச்சனா விச்சுமா எப்படி அந்த குடிகார அங்கிள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான்டா தப்பு சொல்றீங்க? ஏன்னா எவ்வளவு வேணா திட்டிக்கங்கடா, ஒருத்தன் இந்த மாதிரி எப்படி அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க திட்டினா கூட பரவாயில்லடா. இப்படியாச்சும் சில பேர் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி மனசார்தல் பட்டிருப்பேனா? நான் ட்ரிகர் ஆயிட்டேன்டா இதனால. இல்ல இதை வந்து நான் பூர்ணிமா கன்னிஸ் மட்டும் தான் சொல்றேன். என்ன அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ற நான் உங்களை வந்து இங்க வச்சிருக்கேன், நான் உங்களை சொல்ல கிடையாது. என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நான் ஃபாலோவர்ஸை சப்ஸ்கிரைபர்ஸை எவ்வளவு மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி அந்த கன்னிஸ் அப்படின்னு சொல்லி வர்றவனுங்களாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். சரி ரைட்டு, அடுத்த பாயிண்ட்க்குள்ள வருவோம். பூர்ணிமா கமல் சாரை பார்த்து குடியார் அங்கிள்னு சொன்னதை வந்து நான் தப்பா சொல்லிட்டேன்னு சொன்ன நீங்க கமல் சாரை இதுக்கு முன்னாடி அந்த பூர்ணிமா வந்து என்னெல்லாம் சொல்லிருக்கு அப்படின்றது வந்து தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். சொல்ட்டுமா அரைவரிமா அந்த பிக் பாஸை பார்த்துட்டு பூர்ணிமா சொம்பு தூக்கும் அந்த சொம்பு ஃபேன்ஸுக்கு நான் சொல்றேன். ரெகுலரா பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பாருங்க. போன வீக்கோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பூர்ணிமா உட்காந்துக்கிட்டு கமல் சார் எப்படி அப்படி சொல்லலாம் அவ்வளோ பேசினாங்க. சாரி ஜோக் எடுத்து போட்டு அவங்க சாரி எல்லாம் நீங்க நம்புறீங்களா? நம்பல. தப்பெல்லாம் அவங்க மேலதான் இருக்கு. யாரும் அர்ச்சனா மேலேயும் விச்சுமா மேலதான் இருக்கு. அது எப்படி உன்ன தப்பு மாயாவை தப்புன்னு சொல்லலாம்? அதுக்கு அப்ரிசியேஷன் உங்களுக்கு வந்துருக்கணும். கமல் சார் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு கமல் சார் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு கமல் சாரே அட்டாக் பண்ணி பேசிட்டு இருந்தது. அப்போ தப்பு பண்ணது நீ. இட் வாஸ் அப்ரிசியேட்டட். கமல் சார் கேட்கலன்றனால நீ தப்பு கிடையாது, நீ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் மேல ஒரு உன்னை வந்து அங்க பெருசா கேள்வி கேட்கலங்கிறதுக்காக நீ கரெக்ட் கிடையாது, நீ தப்பு. ஃபர்ஸ்ட் வன்மத்தை அங்க கொட்டிச்சு, ரைட். அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எபிசோட்ல வந்துட்டு அது எப்படி கமல் சார் வந்து அந்த தொண்டையில பிளாக் ஆனதை வச்சு கலாய்க்கலாம். அதுல பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளாக்கு அவங்க எப்படி கலாய்ச்சாங்க? என்னோட வலியை சொல்றேன். அது எப்படி கமல் சார் வந்து அது வந்து கலாய்க்கலாம்? என்னோட வலியை தான் சொன்னேன். கமல் சாரே அப்படி கலாய்க்கலாம். எனக்கு மெயினா சார் என்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வன்மத்தை வந்து மாயா கிட்ட கொட்டி உளறி இருப்பாங்க இந்த நம்ம பூர்ணிமா மேடம். Do I deserve this hatred? அப்புறம் மூணாவது வன்மம் வந்து அந்த விக்ரம் கிட்ட உட்காந்துக்கிட்டு நான் தொண்டை பிளாக் ஆனதை வச்சு எப்படி கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லார்கிட்டையும் போயிட்டு கமல் சார் பத்தி வன்மத்தை வந்து கொட்டின பூர்ணிமா. என்ன நீங்க வில்லனா போர்ட்ரேட் பண்றீங்க. சோ எனக்கான எல்லா நெகட்டிவும் என் மேல மட்டும். போன வீக் ஃபுல்லா வந்துட்டு நான் ஒரு வில்லன், நான் ஒரு வில்லனடா. இல்ல ஆக்சுவலி நான் வில்லன் கிடையாது. இந்த குடிகார அங்கிள் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? இந்த குடிகார அங்கிள் மாதிரி பண்ணுங்க. இந்த கோவம் அந்த கமல் சார் என்ன இப்படி சொல்லிட்டாரே, கமல் சார் அட்டாக் பண்ண முடியாதே அப்படின்றதுக்காக யார் மேல காட்டணும், யார் மேல போய் இந்த கோவத்தை கொட்டுறது அப்படின்ற மாதிரி தெரியாம ஃபர்ஸ்ட் அர்ச்சனாவை பார்த்தாலே கடுப்பாகுது, நினைக்க நினைக்க கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் மேல இருக்கிற கடுப்பை அர்ச்சனா மேல கொட்டியிருப்பாங்க. பாருங்க. அதே மாதிரிதான் இந்த விக்ரம் கிட்ட உக்காந்து பேசும் போதும் அர்ச்சனா விச்சுமாவை சொல்ற மாதிரி அவங்க மேல கோபத்தை காட்டிட்டு எப்படி குடியார அங்கிள் மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த குடியார அங்கிள் மாதிரி பண்ணாங்க இன்டைரக்டா கமல் சாரை அட்டாக் பண்ணிருப்பாங்க பூர்ணிமா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? குடியார ஆண்டின்னு சொல்ல வேண்டியது தானே. அது என்ன குடியார அங்கிளே? ஆமா. இதுக்கு புரியுற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்கூல்ல ரெண்டு பசங்க வந்து தப்பு பண்ணி மாட்டிக்கிறாங்க சார் கிட்ட. அப்போ ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை பார்த்து சொல்றான், ஏண்டா குடியார கபோதி பேர உன்னாலதானே அந்த குடியார அங்கிளெல்லாம் வந்து நான் திட்டு வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரை திட்டுவான். அதே மாதிரிதான் அர்ச்சனானாலையும் விச்சுமானாலையும் தான் நான் கமல் சார் கிட்ட திட்டு வாங்கினேன் அப்படின்ற அந்த கோவத்துல இந்த மாதிரி பேசிட்டு இருக்குதுங்க. புரியுதா? புரியுதா? புரியுது. கமல் சார குடிகார அங்கிள்னு சொல்லலனாலும் இன்டைரக்டா சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். சொல்ல அந்த பிளாக் போயிடுச்சா? அந்த குடிகார அங்கிள் மாதிரி பண்ணுங்க. நினைக்க நினைக்க காண்டுதான் அவரு. இது நான் வந்து தப்பா சொல்லிட்டேன்ப்பா, நான் போன வீடியோ நான் இந்த மாதிரி பூர்ணிமா வந்து சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக இவன் வந்து மலுப்புறான் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எனக்கு தோணுதை தான் நான் சொல்றேன். உங்களுக்கும் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படி இருக்காது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் ஏத்துக்கிறேன். சரி, ரைட். இப்போ இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபி கோட் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று வந்துச்சு. அப்போது பிக் பாஸையே வந்து, அதாவது பிக் பாஸ் வாய்ஸ் ஒன்று வரும்ல, அவரே வந்து மூளை இருக்கிறவன் யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாங்கிறது தான் புரியல. மூளை இருக்கிற எவனாவது பார்த்து பேசுங்க. இல்லை இல்லை நான் சொல்கிறேன். இவன் யாரு பிக் பாஸ் ஹவுஸில் பிக் பாஸ் வாய்ஸ் ஒன்று வரும்ல, அவரையே நம்ம அம்மணி பூர்ணிமா மேடம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன வேற மாதிரி பெயிண்ட் பண்ண ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்கலனா நான் வெளில போயிடுறேன். இதுல கன்ஃபெஷன் ரூம்க்குள்ள போயிட்டு ஏன் பிக் பாஸ் நீங்க அப்படி சொன்னீங்க, என் மேல ஏதாவது கோவமா உங்களுக்கு, அதுல ஏன் பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்க விஷ்ணு கிட்ட கேட்டிங்களா? நான் பேசுறது உங்க வழக்க பத்தி. பிக் பாஸ் கூடயே வந்து விவாதத்துல இறங்கனவங்க தான் பூர்ணிமா இல்லையா? சோ அதனால தான் நான் கேக்குறதுக்கு I am not விசித்ரா மேல் நீங்கள் தொடுக்கும் எழுந்து மூஞ்ச காட்டிட்டு கோவமா போனது. சரி போங்க டாஸ்க். Thank you. இதெல்லாம் என்ன பூர்ணிமா கண்ணிஸ் பாத்திருப்பீங்களா? பாத்திருக்கீங்களா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. வேற என்ன சொல்ல வந்துட்டானுங்க. அதுலயும் ஹைலைட்டா வந்து நான் 18+ ஜோக் போடுவேன். It was a joke. I can joke. I am 18+. நான் 18+ ஜோக் போடுவேன். நான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது நான் சைன் பண்ணலாம் வரல. நான் 18+ ஜோக் போடுவேன். அது போட கூடாது. நீங்க இல்ல ரூல் கிடையாது. நான் சைன் பண்ணிட்டு வரல. கிடையாதுங்க அப்படி சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டையே எதிர்க்கிற மாதிரி பேசிருப்பாங்க பூர்ணிமா. அடங்கப்பா. சந்தோஷமா? சோ இப்படி இருக்கிறவங்க அப்படி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகும்? அந்த புடிகார அங்கிள் மாதிரி பண்ணுங்க. மனசுக்குள்ள இருந்திருக்கும்ல, இன்டைரக்டா சொல்லிருப்பாங்கல்ல. இருக்குமா? சரி ரைட்டுப்பா, நம்ம பங்குக்கு எப்படியோ பூர்ணிமா மேல வன்மத்தை கக்கியாச்சு. வாழ்த்துக்கள். சரி போ. டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வன்மத்தை கக்கிட்டு போறான். சாரிங்க, நான் பூர்ணிமா மேலாம் வந்து வன்மத்தை கக்கவில்லை. அந்த பூர்ணிமா கண்ணி சில பேர் இருக்காங்களே, அவங்கள தான் நான் வந்து அவங்க மேலே தான் வன்மத்தை கக்கி இருக்கேன். ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ் நான் சொன்னன்ற மாதிரி நினச்சிக்காதீங்கப்பா. நீங்கள் வந்து கர்மா இஸ் பூம்ராங் அப்புறமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கண் கூட அந்த எபிசோட வந்து நீங்க பார்த்தவங்களுக்கு, இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்தவங்களுக்கு புரியும் என்னன்றது. ஜஸ்ட் ரீகால் பண்றேன் பாருங்க, சூப்பரா இருக்கும். ரேங்கிங் டாஸ்க்ல வந்து மாயா வந்து பிரதீப்க்கு 50 லட்சம் ஜெயிச்சா நான் கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி வந்து சொன்ன உடனே 50 லட்சம் ரூபாய் நான் பிரதீப் ஆண்டனிக்கு வின் பண்ணேனா நான் தருவேன். யூ கிவ் மீ தட் ப்ளீஸ். நம்ம பூர்ணிமாக்கு வைரலா எரியுது. அது எப்படி நீ அவனுக்கு கொடுப்ப? அதெல்லாம் கொடுக்க கூடாது. ஹி இஸ் நாட் தி ரைட் पर्सन அண்ட் ஹி இஸ் வெரி டேஞ்சரஸ். ஹி இஸ் நாட் ரைட் पर्सन. 50 லட்சம் கொடுத்து டைட்டில் கொடுத்தீங்க, எதுக்கு எங்க? வி ஆர் நாட் ஃபூல் டு ப்ளே திஸ் கேம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு அவனை அந்த மாயாவே வந்து மேனிபுலேட் பண்ணிருப்பாங்க இந்த பூர்ணிமா. எங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. பிரதீப்பை ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி தூக்கணும்னு நினைச்சதுல ஃபர்ஸ்ட் ஆள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பூர்ணிமா தான். இல்லனா வந்து அவர் வெளிய அனுப்பிரும். பிரதீப்க்கும் கூல் சுரேஷ்க்கும் சண்டை வந்தப்போ உரிமை குரல் தூக்கலாம்னு சொல்லி சொன்னது ஃபர்ஸ்ட் பூர்ணிமா தான். ஆமா ஆமா தூக்குறோம்ல. உரிமை குரல் தூக்குறோம். அந்த ஃபுட்பால் மேட்ச்ல பிரதீப் வந்து விஷ்ணுவை பார்த்து வேற எந்த பால் அடிச்சிர போற அப்படின்னு சொன்னதும் பூர்ணிமாவா தான் பார்த்து இவன் பிரதீப் சொல்லிட்டான் அப்படி சொல்லி அந்த ரபினா சொன்னதுக்கு அப்புறமும் ரொம்ப புனியாதடி அவனுங்க எந்த பந்து அடிக்க எந்த பால் அடிக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிருவானுங்க. இந்த பூர்ணிமா போயிட்டு கிளாரிஃபை பண்றதுக்காக பிரதீப் கிட்ட போயிட்டு கேட்டப்போ அந்த மாதிரி கமெண்ட் அவனுக்கு விட்டாங்க. உனக்கு பண்ணலாமா? நான் அப்படி சொல்ல கிடையாது, நான் விஷ்ணுவா தான் சொன்னது. எனக்கு அது வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் சொன்ன அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் இங்க வந்துட்டு இந்த மாதிரி என்னோட பாடி பார்ட்ஸை பத்தி தப்பா சொல்லிட்டார் பிரதீப் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தனோட கரியரை க்ளோஸ் பண்ணவங்க தான் பூர்ணிமா மேடம். தான் பிரதீப் அந்த விஷயத்த சொன்னால அது ரொம்ப கொச்சையா இருந்துச்சு எனக்கு. நிக்கிதா பீ மாதிரி உருட்டுற நிக்கிதா பீ மாதிரி. பிகாஸ் அவர் வந்து என்னோட பாடி பார்ட்டை கமெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு குத்து நல்லா காது குத்து அப்ஜெக்டிஃபை பண்ணி ஒரு கமெண்ட் ஒன்னு பாஸ் பண்ணிருந்தாரு. சோ அது இதுக்காக உரிமை குரல் தூக்குறன்ற பேர்ல ஃபர்ஸ்ட் தூக்குனது வந்து பூர்ணிமா தான். இட்ஸ் ஆக்சுவலி வொர்க் இட் அப்படி சொன்னதும் பூர்ணிமா தான். பிரதீப் திரும்பி இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டார். அப்புறம் பிரதீப்க்கு நிறைய சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கமல் சார் தான் அந்த ரெட் கார்டே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கமல் சார் மேல டைவர்ட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் பூர்ணிமா மேடம் தான். ஆனா அவங்க ரெட் கார்டு கொடுத்தது எதுக்காக? விமன் சேஃப்டிக்காக. அடப்பாவீங்களா? அது நாங்க டைவர்ட் பண்ணனும்னு சொல்ல வரீங்களா இல்ல கமல் சார் டைவர்ட் பண்ணாங்கன்னு சொல்ல வரீங்களா? அதுக்கு அப்புறம் கமல் சார் கன்ஃபியூஷன் ஆகி தன்னை வந்து நியாயப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக பழிய மொத்தமும் தூக்கி அந்த புல்லி கேங் மேல் போட்டு நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மைதானே? அவர் ஒரு நாள் குறும்படத்தை வந்து போட்டுட்டாரு. ஏன் நடந்தது அந்த படத்தை போடுங்க சார் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணமும் பூர்ணிமா தான். கருமா ஒருத்தவங்களை போட்டு புரட்டி எடுக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிரதீப் வெளியே போனதுக்கு அப்புறம் இருந்து பூர்ணிமாவை போட்டு பொல பொலன்னு பொழந்திருக்கு. இப்போ நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ஏன் புரியல. தொண்டையில பிளாக் ஆகுறது என்ன? தண்ணி குடிச்சுட்டு அது இங்க ஏதோ ஒன்னு ப்ளாக் ஆகுது சார். கேம் புரியலன்னு சொல்றது என்ன? அது ஹேட்ரடோட உள்ள போறோம். I don't deserve. அல்றது என்ன? மத்தவங்கள பார்த்து பொறாமை படுறது என்ன? ஈஸியா வெளியில தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் லோவா இருக்கு. மத்தவங்களுக்கு கை தட்டி பார்த்து இவங்க வந்து மூஞ்ச ரியாக்ஷன் கொடுத்து அத பார்த்து ட்ரோல் பண்றது என்ன? பாபா பாபா கர்மா இஸ் பூமராங்ன்றது உண்மை. இது இத்தோட நிக்கல. போன வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தினேஷை எப்படி பிளான் போட்டு தூக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சதும் பூர்ணிமா தான். வீக்கெண்ட்ல கேளுங்க. I was hurt. I was disrespectful in a place. சொல்லுது தினேஷ் மேல தினேஷ் பண்ணது தப்பு, ஆனா உங்ககிட்ட சாரியே கேட்க மாட்டேங்கறாரு. உரிமை கமல் சார் கிட்ட போய் வீக்கெண்ட்ல சொல்லணும், உரிமை குரல் தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்காரு. இந்த மாதிரி வார்த்தைகளை என்ன பயன்படுத்திருக்காரு. ஆனா அதுக்காக அவர் இப்ப ஒரு சாரி கூட கேட்கலன்னு நம்ம இப்போ சை சரி ஓகே. அது அவங்களோட கேம் பிளான் விளையாடிட்டு இருக்காங்க. பார்க்குற நமக்கு தான் வந்து கடுப்பாகுது. பட் ஒருத்தவங்களோட லைஃபே க்ளோஸ் பண்ணி பொய் சொல்றதுன்றது பிரதீப் மேட்டர்ல ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். அது தப்பு சாரி மச்சி. இவ்வளவும் பண்ணிட்டு இந்த வீட்ல கேம் பத்தி பேசாதவங்க நாங்க ரெண்டு பேர் தான். இந்த வீட்லயே கேம் பத்தி பேசாத ஆளு நாங்க தான் அப்படி சொல்லி கூச்சமே இல்லாம வேறுபட்ட உருட்ட உருட்டுறீங்க பூர்ணிமா மேடம். நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருள பாத்துலடாங்க அப்பா. ஓகே, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கேன்னு தெரியுது. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் க்ளோஸ் ஏதாச்சும் இல்ல இதை பத்தி பேசலாம் அதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தாட் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க, நம்ம பேசலாம் இதை பத்தி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, ஏதோ 4 lakh சப்ஸ்கிரைப் வரப்போகுது. அண்ட் உங்க சப்போர்ட் வந்து என்னடா இவன் திட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், வால் திமிரு தெனாவட்டு வந்துருச்சு அப்படின்றமாதிரிலாம் சொல்லுவீங்க. சத்தியமா கிடையாது. இல்லை இவ்வளோ மடத்தனமாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் தவிர என்ன இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து நான் கற்பனையும் கூட நான் நினச்சி பார்த்தது கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அளவிட முடியாதது இந்த சப்போர்ட்டுக்கு. அண்ட் நீங்கள் இல்லைனா நான் இல்லை. லவ் யூ ஆல். நீ நம்ம தினேஷை லவ் பண்ணுறியா இல்லை அந்த பிள்ளை லவ் பண்ணுறியாமா? இவனை